ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 515வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு, என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக ரெட்மி பண்ண அநியாயம், போகோலேருந்து வரப்போகிற புது மொபைல், ரியல்மி 9 சீரீஸோட லான்ச் டேட், இன்ஃபினிக்ஸ்லேருந்து வரப்போகிற இன்ஃபினிக்ஸ் ஜீரோ எக்ஸோட நியோ அப்படின்ற வெர்ஷன் போல நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா இன்னைக்கு எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணல. ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் Samsung-ல இருந்து அவங்களோட வாட்ச் 4 சீரிஸ் இந்தியால இப்ப லான்ச் பண்ணிட்டாங்க. இதனோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 40mm டயல், அது போக 44mm டயல் அப்படிங்கற ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி ப்ளூடூத் ஓடி இருக்குது, அதே மாதிரி LTE ஆப்ஷனோடு இருக்கிற மாதிரியான நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி பிரைசிங்கும் வித்தியாசம் வருது. இதனோட பிரைசிங் அப்படினு பாத்தீங்கன்னா 23999 ரூபாய் அப்படிங்கற பிரைசிங்ல ஸ்டார்ட் ஆகுது. பிரைஸ் லிஸ்டை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். எந்த வாட்ச் உங்களுக்கு செட் ஆகுதோ வாங்கணும் அப்படிங்கற ஐடியால இருந்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் Samsung-ல இருந்துதான். மறுபடியும் Samsung-ஓட A52s. இதுக்கு முன்னாடி நான் பண்ண அப்கமிங் வீடியோஸ் மொபைல் இன்னும் பார்க்கணும்னா லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு. அதுலயே கேட்டிருந்தீங்க ஏன் A52s கவர் பண்ணல அப்படின்ற மாதிரி. அந்த மொபைல் இந்த மாசம் லான்ச் ஆகும்னு நினைச்சேன், ஆனா இதனோட லான்ச் அடுத்த மாசம் தான் இருக்க போகுது. இதனோட லான்ச் அடுத்த மாசம் 6ஆம் தேதி இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த மொபைலோட பிரைஸ் லீக்கும் வந்திருக்கு. இதனோட 6GB 128GB வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லயும், 8GB 128GB வேரியன்ட் 37,500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லயும் லான்ச் ஆகுமாம். இது வந்து லீக் பிரைஸ் தான். இது Snapdragon 778G அப்படின்ற ப்ராசரோட இருக்கிற வேரியன்ட். இங்க 35,000 ரூபாய் அப்படின்றது சாம்சங்கா இருந்தாலுமே ஓவர் பிரைசிங் தான். இப்படி இருக்கும்போது சாம்சங்கோட M52 அந்த மொபைல எப்படி 25,000 ரூபாய்க்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பா 30,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு எட்டு போயிருவாங்க. அடுத்த அப்டேட் இன்டெல்லேருந்து i7 12th gen ப்ராசர் வரப்போகுது. ஸோ இதனோட கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. இங்க கீக் பெஞ்ச் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா AMD ப்ராசரை விட இந்த ப்ராசர் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லுது. ஆமா, கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது AMD ஓட ரைசன் 7 5000 சீரியஸ் ப்ராசரை விட இந்த இன்டெல் i7 12th gen ப்ராசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15% பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லான்ச் ஆனதான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ப்ராசர் இன்டெலோட ப்ராசரும் பவர்ஃபுல்லான ப்ராசரா எடுத்து வர போறாங்க. அடுத்த அப்டேட் ரெட்மிலேருந்து ரெட்மி நோட் 10 அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண பிரைஸ் என்னமோ 12,000 ரூபாய் தான். அப்ப இது ஒரு தாறு மாறு மொபைல் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் ஏத்துனாங்க. 4 times பிரைஸ் ஏத்திருக்காங்க. 4 times 500 ரூபாய் கடைசியா இப்ப ஏத்தின பிரைஸோட சேர்த்து இந்த மொபைல் இப்ப 14,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல சேல் ஆகுது. இதுக்கு மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. அதே மாதிரி போகோட போகோ M3 இந்த மொபைலுக்குமே விலை ஏத்திருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட 6GB வேரியன்ட் 4GB வேரியன்ட் ரெண்டுக்குமே 500 ரூபாய் பிரைஸ் ஏத்திருக்காங்க. இப்ப பிரைஸ் கை கூட சேர்ந்து 4GB வேரியன்ட் 11,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லயும், 6GB வேரியன்ட் 11,500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லயும் சேல் ஆகுது. அடுத்த அப்டேட் இன்ஃபினிக்ஸ்லேருந்து 0X அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம். கடைசி வரைக்கும் லான்ச் ஆகலை. ஆனால் அந்த நேம் அவங்க விடுறதா இல்லை, நல்ல ஃபார்முக ஆயிடுச்சு அப்படின்றனால அதே நேமில் வேற ஒரு மொபைல் கொண்டு வராங்க. இது வந்து இன்ஃபினிக்ஸ் 0X Neo அப்படின்ற நேமில் வரப்போகுது. இந்த மொபைல் இப்போ பிஏ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. பிஏ சர்டிஃபிகேஷன் வாங்குகிற மொபைல் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது போக இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப தெளிவான டீட்டெயில் தெரியல. இது மீடியாடெக் G95 அப்படின்ற ப்ராசரோட ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளேயோட இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதை தாண்டி இதில் பெருசாக ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்குமா அப்படின்ற டீட்டெயில் எதுவும் தெரிய வரல. தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்து இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் ஹார்ட் 11X. இன்ஃபினிக்ஸோட ஹார்ட் சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான சீரியஸ். இப்போ அவங்களோட ஹார்ட் 11S அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் கொண்டு வர போகிறாங்க. இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மியோட Redmi 10 Prime ஒத்ததாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஆமாம், இதுலேயுமே அதே மீடியாடெக்கோட G88 அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வர போறாங்களாம். அடுத்த அப்டேட் ஆப்பிள்லேருந்து அவங்களோட ஸ்மார்ட் வாட்ச். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து லான்ச் ஆக போகுது. இதனோட டைல் என்ன சைஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த டைம் இதனோட டைல் சைஸை பெருசாகிறாங்க. ஆமாம், குறைஞ்சது 41mm டைல் சைஸ்லையும், அதை விட பெரிய வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45mm டைல் சைஸ்லையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதனோட ரெண்டர்ஸ்மே வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்த அப்டேட் ஒன் ப்ளஸ்லேருந்து ஒன் ப்ளஸ் லைட் அப்படின்ற மாதிரி மொபைலை கொண்டு வராங்களாம். போகிற போகிற பார்த்தா ஒன் ப்ளஸ்க்கும் ரியல்மிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது போல. ஏன்னா ஒன் ப்ளஸ் அப்படின்னாலே நீட்டாக ஒரு 3 மொபைல் அவ்வளோதான் வச்சிருப்பாங்க, எப்பவுமே அப்படி தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்களோட நாட் சீரியஸை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாங்க, அடுத்தடுத்து நிறைய மொபைல்ஸ் லிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த வகையில் ஒன் ப்ளஸ்லேருந்து நாட் லைட் அப்படின்ற மாதிரியும் ஒரு மொபைல் வரப்போகுதான். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அல்லது நவம்பரில் இதனோட லான்ச் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஒன் ப்ளஸ்லேருந்து நாட் லைட் அப்படின்னு ஒரு மொபைல் கொண்டு வர போகிறாங்க. அடுத்த அப்டேட் என்னென்னா கலர் ஓஎஸ்லேருந்து. ஆமாம், கலர் ஓஎஸ் எப்போ லான்ச் ஆகும் அதனோட அடுத்த
வெர்ஷன் அப்படின்றது இப்போ லீக் இல்லை, அவங்க வந்து தெரியாமல் இப்போ ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஆக்சிடென்டலாக. ஆமாம், இந்த கலர் ஓஎஸ் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 வரப்போகு தான். இது வந்து செப்டம்பர் 13 லான்ச் ஆகும் இந்தியாவில், இல்லை சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த கண்டிப்பாக கலர் ஓஎஸ் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் தான் ஒத்ததாக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஆக்சிஜன் ஓஎஸ் எல்லாத்தையும் தார் மாறாக ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கலர் ஓஎஸ் ஆல்மோஸ்ட் ஆக்சிஜன் ஓஎஸ் மாதிரி கலர் ஓஎஸ் 12 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட் எல்லாரோட ஃபேவரட்டான அப்டேட், ரியல்மியோட ரியல்மி 9 சீரியஸ். ஆமாம், நம்மளோட வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன், ரியல்மியோட 9 சீரியஸ் செப்டம்பரில் லான்ச் ஆகும் அப்படின்றது. இது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ரியல்மி 9 சீரியஸ் அப்படின்னு செப்டம்பரில் தான் லான்ச் ஆக போகுது. ஆனால் தெளிவான டேட் தெரியல அப்படின்னாலுமே செப்டம்பரோட பாதிக்கு மேலே இதனோட லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதாவது 3வது வாரம் அல்லது 4வது வாரத்தில் ரியல்மியோட ரியல்மி 9 சீரியஸ்க்கான லான்ச் இருக்க போகுது. அடுத்த அப்டேட் போகோலிந்து. போகோலிந்து இப்போ புதுசாக ஒரு ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மொபைல்ஸ் மாதிரி இல்லை, ஒரு புது சீரீஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ அதனால் போகோலிந்து இந்த ட்ரேட்மார்க் வச்சு பார்க்கும்போது அடுத்து ஏதோ புதுசான சீரியஸ் எட்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், போகோவும் ரெட்மி மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய மொபைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த போகோ மொபைலுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான அப்டேட்ஸ் அவ்வளோதான். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைனா என்ன ஏன் எதுக்கு உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.